ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்லட் இந்தியன் ஸ்டைல். இன்றைக்கி டேஸ்டியாக ஸ்பைசியான சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். இது செய்ய தேவையான பொருட்கள்: சிக்கன் அரை கிலோ, வெங்காயம் 4, தக்காளி 4, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், எண்ணெய் 4 ஸ்பூன், பட்டை 1 இன்ச், லவங்கம் 3, சோம்பு 1 ஸ்பூன், ஏலக்காய் 2, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 2, மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன், சிவப்பு மிளகாய் பொடி 2 ஸ்பூன், கொழும்பு மிளகாய் பொடி 2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மிளகு பொடி 1 ஸ்பூன், ஜீரகப்பொடி 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. பேன் சூடு பண்ணி அதில் எண்ணெய், எண்ணெய் சூடானதும் லவங்கம், பட்டை, சோம்பு, பிரியாணி இலை, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், லைட்டாக வதக்கிட்டு பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து கலந்து விடுங்க. நல்லா வதக்கியாச்சு. இப்போ மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். உப்பு, மஞ்சள் பொடி, சிவப்பு மிளகாய் பொடி, கொழும்பு மிளகாய் பொடி, கரம் மசாலா, ஜீரகப்பொடி எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. மசாலா நல்லா ரெடியாக இருக்குது. இந்த டைமில் சிக்கன் சேர்த்துக்கோங்க. சிக்கனை மசாலாவோடு கலந்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி வச்சுருங்க. சிக்கன் மசாலாவோட நல்லா வதங்கி இருக்கு. லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுருங்க. 15-20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கட்டும். சிக்கன் நல்லா வெந்து குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு. கடைசியாக 1 ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கலாம். வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியாக ஸ்பைசியான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சூடாக சர்வ் பண்ணுங்க. இந்த சூப்பரான கிரேவியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சில்லட் இந்தியன் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.